ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். மேடம் வந்து நிறைய ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக பூஜை முறைகளை பெண்களுக்காகவும் நல்ல இல்லத்தரசிகளுக்காகவும் தினம் தினம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு க்வெஸ்சனோட தான் நான் வந்திருக்கேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், உங்களுடைய புதிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது மேம். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஸ்டோரியோட, ஒரு புராதான கதையோடு எடுத்து சொல்கிற விதம் வந்து ரொம்பவே மக்களை ஈர்க்கக்கூடிய விதம் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஆடி மாதம் போயிட்டுருக்கு இல்லையா? ஆடி மாதம் தலிகை வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன மேம் தலிகை வழிபாடு? அது எப்படி வீட்டில் பண்ணுறது? இப்போ நான் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து ஏதாவது ஒரு வழிபாடை சொல்ல தான் வேணும். இப்போ ஜனங்க வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பாரம்பரியமோ இல்லை நம்மளுடைய பழைய வழக்கங்களில் என் கண்டென்ட்டுக்கு என்ன வியூஸ் வரலாம், இதுக்கு என்ன மாதிரியான ஒரு நேம் நான் வைக்கலாம், அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்குது. சரி, ஆடி மாதம் அப்படிங்கிறது பூமிக்கு உண்டான மண்ணுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு மாதம். ஸோ இப்போ ஆடி 18 பெருக்கு வருது. ஆகஸ்ட் மாதம் 3 தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 பெருக்கு. இந்த ஆடி 18 பெருக்கில் கலந்த சாதம்னு அந்த காலத்தில் வச்சாங்க. ஸோ இந்த கலந்த சாதம் இது வந்து நீர்நிலைகளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். இந்த 18 பெருக்கில் வந்து நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்கோ, ஏறு குள ஏரிகள் குளங்கள் ஆறு இது மாதிரி நீர்நிலைகளுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணும்பொழுது ஒரு குடும்பமாக நம்ம எந்தெந்த ஊரில் இருக்கோமோ எல்லோரும் ஒரு குடும்பமாக போய் அந்த நீர்நிலைகள் பக்கத்தில் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு கலந்த சாதம் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருந்தது. அண்டு இந்த ஆடி பூரம் அப்படின்னு சொல்கிறது வந்து அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணக்கூடிய ஒரு இது. இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தடவை ஆடி பூரத்துக்கு கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு நான் 2500 டசன் வளையல் அனுப்பிச்சேன். ஸோ அம்பாளுடைய மொத்த அலங்காரமும் இந்த தடவை என்னுடைய கைங்கரியம்தான். இப்போ அந்த குருக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் வளையல் நான் தரேன்னு. ஒரு நிமிஷம் யோசித்தார், வளையல் வந்து அப்படின்னாரு, சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு. இல்லை 2500 டசன் தேவைப்படும் அப்படின்னு, பரவாயில்ல நானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையிலேருந்து அனுப்பிச்சேன். என்ன எனக்கு சந்தோஷம்னா, அந்த கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு நாம் மொத்தமாக பண்ணோம் அப்படிங்கிறது. இது நான் என்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்லை, எனக்கு சுவாமி அனுங்க என்னை தேடி வராங்கல்ல, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எத்தனையோ. அதனால் அவன் எல்லாருக்கும் சேர்த்து நான் பண்ணது தான் அந்த 2500 டசன்கிறது. என் வாழ்க்கையில் எப்போவுமே ஆடி மாதம் நான் நிறைய வளையல் கொடுப்பேன். நிறைய கோவில்களுக்கு புடவையோடு சேர்த்த வளையலுங்கிறது எனக்கு அம்பாளுக்கு நான் கொடுக்குற சீர் மாதிரி நான் கொடுப்பேன். பட் இந்த தடவை அந்த கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு நான் இப்படி ஒரு சீர் கொடுத்தேன் அப்படிங்கிறச்சு எனக்கு அதை விட சந்தோஷமாக பெருமையும் ஒன்றும் இல்லை. அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் என்னை யாரெல்லாம் எனக்கு வெல்விஷர்ஸாக இருக்காங்களோ இல்லை என்னை தேடி வந்தாங்களோ என்கிட்ட பரிகாரங்கள் பண்ணவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் அதை வந்து ஒரு பிரார்த்தனையாக சுவாமிக்கு நான் பண்ணேன் நான். ஸோ இந்த அம்பாளுக்கு வந்து கலந்த சாதம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் தலிகை அப்படிங்கிறத விட நம்ம வந்து மாவிளை கேர்த்திகை பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு உகந்த ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரிசி அண்டு வெல்லம் கலந்த அந்த மாவிளக்கில் நம்ம ஏற்றக்கூடியது அம்பாளுக்கோ சப்தகன்னிக்கோ இல்லை உங்களுடைய குலதெய்வத்திற்கோ மாவிளக்கு போடுறதுங்கிறது தான் ஆடி மாதத்தினுடைய ஒரு சிறப்பே. ஸோ நீங்கள் எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் மாவிளக்கு போடுங்க. அண்ட் பொங்கல் வைக்கிறது அண்ட் ஆடி மாதத்தில் தலிகை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதே கிடையாது. அம்மன் ஆலயங்களில் கூழ் ஊற்றுறது தான் மெயின். அதனால் நீங்கள் அம்மன் ஆலயத்துக்கு கூழ் வாங்கி அதான் கேப்ப அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதோடு நம்ம வந்து இந்த மாவிளக்கு போடுறது, ஆடி 18 பெருக்கு அன்னைக்கு கலந்த சாதம் பண்ணுறது, இதெல்லாம் தான் விசேஷங்கள். இப்படி பிரசாதங்கள் நீங்கள் பண்ணுறது உகந்தது. மேம், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது மாவிளக்கு மாவு போடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு பர்டிகுலராக இந்த ஆடி மாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா சிறப்பு அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் செய்யலாம்? ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இது ரெண்டுமே விசேஷம்தான். ஸோ நமக்கு ஆடி பௌர்ணமி போயிடுச்சு, இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி அமாவாசையில் நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. இந்த என்னால் ஒன்றுமே பெருசாக செலவு பண்ண முடியாது அப்படின்னா
இந்த ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுங்க, நெய் விளக்கேற்றுங்க. இல்லை நீங்கள் நெய் வாங்கி கொடுத்து குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னு சொன்னால் நெய் வாங்கி கொடுத்து அங்கே வந்து விளக்கேற்ற சொல்லுங்கள். அன்னதானம் பண்ணுறது விசேஷம், அண்ட் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ வந்து நீங்கள் மாவிளக்கு தீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் ஒற்றை மாவிளக்கு அப்படின்னு போடுறாங்க மேம், அது சரியான முறையா? இது வந்து உங்கள் வீட்டு வழக்கம்தான். இப்போ மாவிளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் இது எனக்கு புதுசு, நான் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜென்ரலி ஒத்தையாக ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன், ரெண்டு விளக்காக போடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் முத முத ஏற்றுறீங்க அப்படின்னா ரெண்டு மாவிளக்காக ஏற்றுங்க. சப்தகன்னிக்கு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க, சப்தகன்னி வழிபாடு செய்கிறீங்க, இதுக்கு விளக்கேற்றணும்னா ஏழு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். மேம் இப்போ நீங்கள் கூழுக்கு வந்து சொன்னீங்க, இந்த மாதிரியான ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கோவில்களில் கேவரு அந்த மாதிரி பொருட்களாக வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து மொத்தமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஏதோ ஒரு நாட்களில் கூழ் ஊற்றும் போது நம்ம வாங்கி கொடுத்த பொருட்களை வச்சு காமனாக கூழ் ஊற்றிடுறாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் கூழ் வார்க்கலாமா நம்ம? ஆமாம், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலில் போய் பண்ணாமல் வீட்டில் வந்து, இப்போ அங்காளம்மா வந்து உங்களுக்கு குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த கூழ் ஊற்றுறது அங்காளம்மாவுக்கு ஊற்றும்போது வீட்டில் வந்து அவங்க கூழ் காய்ச்சி வீட்டில் சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கோவிலில் போய் பொங்கல் மட்டும் வைப்பாங்க. அப்படி வழக்கத்தில் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கூழ் ஊற்றுனா கோவிலுக்கு தான், நம்ம கோவிலுக்கு கொடுக்க வேண்டியதை கோவிலுக்கு நம்ம கொடுக்கலாம், வீட்டில் தனியாக நம்ம பண்ணுறதையும் வீட்டில் பண்ணலாம். இந்த பொருளெல்லாம் மஸ்ட்டு நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் வாங்கி கொண்டு போய் கட்டாயம் கொடுக்கணும். நம்ம வந்து இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி அங்காளம்மன் ஆலயத்துக்கோ இல்லை மாரியம்மன் ஆலயத்துக்கோ கொடுக்கணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு அஞ்சு ஐட்டம்ஸ் என்னென்ன மேம் கொடுக்கலாம்? இப்போ நீங்கள் கோவிலுக்கு கொடுக்குறச்சே கோவிலுக்கு கொடுக்கணுன்னா அங்காளம்மா கோயிலுக்கெல்லாம் அரிசி கேழ்வரகு கண்டிப்பாக கொடுங்க, மஞ்சள் கிழங்கு கொடுங்க ரொம்ப நல்லது, அண்ட் அரிசி வெள்ளமோட சேர்த்து கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது, நெய் தானம் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கலாம், அதோட அம்பாளுக்கு ஒரு புடவை. ரொம்ப அருமையாக இருந்தது மேம் உங்கள் பதிவு. தலிகை அப்படின்றது மாவிளக்கு போடுவது தான் ஆதி காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னது வெகு சிறப்பு. ஏன்னா எத்தனையோ பேர் தெரியாமல் தப்பாக கூட நம்ம வேற ஏதாவது இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் அவங்கவுங்க ஏதோ கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் திசை திருப்பப்படுறாங்க தான், அண்ட் நிறைய பேருக்கு என்னங்கிறதும் தெரியாமல் இருக்காங்க. பட் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா என்ன பார்க்க வரவங்க இல்லை இந்த சேனலில் என்ன புதுசாக பார்க்குறவங்களும் சரி என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது தெளிவான விஷயங்களாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் 2010 என்ன ராஜ் டிவியில் ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ ஆன்மீகம் பரிகாரம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேம் உங்களை நான் அன்னையிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன், அன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ணேன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம், நல்ல பதிவு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.